हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मॉमीज़ लिटिल वर्ल्ड इनके नम्म चैनल हेल्थियाना वीट बिस्केट एप्पड़ी पण्णुरदु पार्क्क पोरोम। நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இதுல மைதா சுகர் அப்புறம் பேக்கிங் சோடா பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல சோ நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸலென்ட்டான ஸ்நாக்ஸ் வாங்கி இப்போ இது எப்படி பண்ணனும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்। ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது என்னெல்லாம் பார்க்கலாம்। அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க। அதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் துருவின தேங்காயை எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்। இங்க வந்து இந்த மாதிரி பண்ணாட்டி உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் டெசிகேட்டட் கோகனட்னு கிடைக்கும் நீங்க அத கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்। இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம பிஸ்கட் மேல ஜஸ்ட் ஒரு பிரெட் கம்ஸ் மாதிரி கோட் பண்றதுக்கு இத யூஸ் பண்ண போறோம் இது இல்லாட்டியுமே ப்ராப்ளம் இல்ல। இது பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு 1/2 கப் பனங்கற்கண்டு 2 ஏலக்காய் சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேன்। நீங்க பனங்கற்கண்டுக்கு பதிலா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம்। அதுக்கு அப்புறம் இங்க 1/4 கப் நெய் எடுத்துக்கேன்। அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு 1 டேபிள்ஸ்பூன் நட்ஸ் பவுடர் எடுத்துக்கேன்। அதுக்கு அப்புறம் கோதுமை எடுத்துக்கேன் 1 கப் கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கேன்। இப்போ வாங்க நம்ம டோ ரெடி பண்ணிரலாம்। ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸிங் பவுல்ல 1/4 கப் நெய் ஆட் பண்ணிக்கலாம்। நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் அப்பதான் இது ஃப்ளஃபியா வரும்। நீங்க பீட் பண்றதுக்கு வந்து ஃபோர்க் இல்லாட்டி விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க। இப்போ சக்கரை நெய் எல்லாம் நல்லா கம்பைன் ஆயிருச்சு। இதுக்கு அப்புறம் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம்। இதையும் வந்து பாதி பாதியா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க। ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க। இப்போ ரிமைனிங் இருக்க கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம்। எனக்கு வந்து நெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால நான் again ஒரு 1/4 கப் நெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன்। இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம எடுத்து வச்சிருந்த உப்பு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்। பாத்தீங்கன்னா நம்ம டோ ரெடி பண்றதுக்கு தேவையான அளவு பால் அதாவது ஒரு 1 to 2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்து அத ரொம்ப அழுத்தி பேசையாம ஒரு டோவா மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க। இந்த மாதிரி ஜஸ்ட் அத அழுத்தி பேசையாம டோவா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க। இப்போ நம்ம பிஸ்கட் இந்த ட்ரேல தான் வச்சு பேக் பண்ண போறோம் சோ அது வந்து நம்ம நெய் இல்லாட்டி ஆயில் ஆட் பண்ணி கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம்। நான் இன்னைக்கு நெய் ஆட் பண்ணிருக்கேன்। ஆட் பண்ணிட்டு இப்படி சைட்ஸ் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க। இப்போ வந்து கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துட்டு அது மேலே அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுருங்க। இப்போ நம்ம பேன் ரெடி ஆயிருச்சு। நெக்ஸ்ட் நம்ம டோல இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸ் பால் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கோங்க। இது வந்து ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க। ரொம்ப தின்னா இருந்தா கரிஞ்சிரு பிஸ்கட்। உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க। அப்படி இல்லாட்டி நான் அஸ்வி விளையாடிட்டு இருந்த டாய்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஏபின்னு ஸ்டென்சில்ஸ் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி நான் ஷேப் பண்ணிக்கிட்டேன்। இது இப்படி இந்த மாதிரி டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல பண்ணி கொடுத்தனா குழந்தைகளுக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும் அவங்களும் சாப்பிடவும் செய்வாங்க। இப்போ நீங்கள் சும்மா ரவுண்ட் குக்கீஸ்க்கு எப்படி பண்ணலாம்னா மறுபடியும் ஒரு லெமன் சைஸ் பால் எடுத்துக்கிட்டு உங்கள் ரெண்டு ஹேண்ட்ஸ்க்கு நடுவில் வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 4 இன்ச் அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சும்மா இப்படியே கூட வச்சு பேக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அதில் கோட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே நான் கொஞ்சம் பிஸ்தா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு லேயர் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்காதீங்க, கல்லுப்பு சேர்த்திங்கன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது குக்கரோட லிட்டில் வந்து கேஸ்கட் ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி வெயிட்டும் போட்டுறாதீங்க. போடாமல் இதை எம்டி குக்கரை ஒரு 7 to 10 minutes வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீ ஹீட்டான அவனில் நம்ம பிஸ்கட்ஸை வச்சு பேக் பண்ணிக்கலாம். எனக்கு பேக் ஆகிறதுக்கு ஒரு 25 to 30 minutes ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ் இதை என்ஜாய் பண்ணாங்களான்ட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.